கர்ப்பமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகளையே வேறு ஒருவருக்கு கொடுத்து வெறித்தனமாக உறவு கொள்ள வைத்த அம்மாவை பற்றி தான் பார்க்க போறோம். மதுரை மாவட்டம் தத்தநேரி கிராமத்தை சேர்ந்தவர் தான் கீதா. இவங்களுக்கு 20 வயதாகுது. இவங்க திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துல கான்ட்ராக்ட் அடிப்படையில 3 வருடத்திற்கு வேலை செஞ்சுட்டு வராங்க. அதே நிறுவனத்துல தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு வர்றவர் தான் திருச்சி லால்குடியை சேர்ந்த ஹரிஹரன். இவருக்கு 24 வயதாகுது. இருவருமே ஒரே நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வருவதால அவங்க அடிக்கடி பார்த்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு கட்டத்துல காதலா வளர இவ்விருவருமே அடிக்கடி அந்த பொண்ணு தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்லயே பலமுறை தனிமையில இருந்திருக்காங்க. திருச்சியில இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்குமே இவங்க ரெண்டு பேருமே காதலிப்பது தெரியும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையிலதான் கீதாவுக்கு அந்த நிறுவனத்துல 3 வருஷம் கான்ட்ராக்ட் முடிஞ்சது. அதற்கப்புறம் அவங்க சொந்த ஊரான தத்தநேரிக்கு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட தன்னுடைய திருமண வாழ்க்கையை பத்தியும் தன்னுடைய காதலை பத்தியும் சொல்லி இருக்காங்க. இதை கேள்விப்பட்டு அதிர்ச்சியான அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பையனுடைய ஜாதியை பத்தி கேட்டிருக்காங்க. அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க. இதனால இந்த திருமணத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சது மட்டும் இல்லாம கூடிய விரைவிலேயே வேறொரு பையனை பார்த்து உடனே உனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி இருக்காங்க. இந்த விஷயத்த ஹரிஹரன் கிட்ட ரகசியமா போன்ல சொன்ன கீதா அன்னைக்கு இரவே மதுரையில இருந்து அவங்க வீட்டை விட்டு திருச்சிக்கு ஓடி வந்துட்டாங்க. அதற்கு மறுநாள் காலையிலேயே சமயபுரம் மாரியம்மன் கோயில இவங்க இருவருக்குமே திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்ச கையோட லால்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல தஞ்சம் புகுந்தாங்க. இவங்களுடைய நிலைமையை பார்த்த காவல்துறை அதிகாரிகள் பெற்றோரை வர வச்சு அவங்க கிட்ட சமாதானம் பேசி கீதாவை கணவனோட அனுப்பி வச்சாங்க. கணவன் திருச்சி லால்குடியில இருந்து அதே தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. இவங்களுக்கு திருமணமாகி 4 மாதங்கள் ஆன நிலையில கணவர் வீட்டில் இல்லாத நேரத்துல 2 கார்ல வந்த 5 நபர்கள் வலு கட்டாயமா வீட்டுல இருந்த கீதாவை கார்ல ஏற்றிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ஹரிஹரன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய மனைவி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு காவல் நிலையத்துல புகாரும் கொடுத்திருக்காரு. வீட்டுக்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போது வந்துட்டு போனவங்க கீதாவுடைய அம்மா அப்பாவும் அவங்க உறவினர்கள் தான் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. அதனால உடனே தேடுதல் பணியை தொடர்ந்தாங்க. இந்த கட்டத்துல அந்த பெண்ணை கடத்திட்டு போனவங்க மதுரையில இருக்கக்கூடிய கோரிமேடு பகுதியில அந்த பெண்ணை ஒரு வீட்டுல அடைச்சு வச்சு அந்த வீட்டிலேயே நீண்ட நாட்களாக திருமணமாகாத அந்த பெண்ணுடைய தாய் மாமாவையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளியேயே கீதாவுடைய அம்மாவும் அப்பாவும் காவலும் இருந்திருக்காங்க. ரூம்குள்ள போன அவரு தாய் மாமா அந்த பொண்ணை கற்பழிக்கும் நோக்கத்தோட பல செயல்பாடுகளை செஞ்சிருக்காங்க. ஆடைகளை கலட்டும் போதுதான் அந்த பெண்ணு நானு ஏற்கனவே 3 மாத கர்ப்பமா இருப்பதாகவும் என்னுடைய கணவருடைய குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருப்பதாகவும் தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டாம் அப்படின்னு மாமா கிட்ட காலை பிடிச்சு கதறி இருக்காங்க. இதனால மனம் இறங்கின மாமா எதுவுமே பண்ணாம வெளியே வந்துட்டாரு. இந்த சூழ்நிலையிலதான் அந்த பகுதியில லால்குடி காவல்துறை அதிகாரியும் ஹரிஹரனும் வந்திருக்கிறாங்க. ஹரிஹரனை பார்த்த உடனே கீதா கண்ணீரோட என்ன ரூம்ல அடைச்சு ஒரு ஆணை உள்ள அனுப்பி என்ன உறவு கொள்ள வைக்க முயற்சி செஞ்சாங்க அம்மா. ஆனா நான் சமயோஜிதமா யோசிச்சு நான் கருத்தரிச்சு இருப்பதாகவும் உங்களது குழந்தையை சுமப்பதாகவும் போய் சொன்னேன் அப்படின்னு கட்டி பிடிச்சு ஆரத்தலவி அழுதுருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதுமே கீதாவுடைய தாய் மாமா கடுமையான கோபப்பட்டு கீதாவை அடிக்க வந்திருக்கிறாரு. காவல்துறை தடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கீதாவுடைய அம்மாவான விஜயகுமாரி மேலையும் அப்பாவான மாரிராஜன் மேலையும் குற்ற வழக்குகள் பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்கிறாங்க. இனிமேல் ஹரிஹரனுக்கும் கீதாவுக்கும் எந்த வகையிலும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு அவங்க கைப்பட லெட்டரையும் எழுதி வாங்கியிருக்காங்க. ஜாதி வரி பிடித்த பெற்றோர்கள் மத்தியில இனி மேற்கொண்டாவது இவர்களது வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வருமா அல்லது இருளே மூழ்கி போகுமா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லணும். தன்னுடைய மகளின் வாழ்க்கை சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, தன்னுடைய ஜாதிதான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய இந்த அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.